वेलकम टू गुड हार्ट गुड डे। எல்லோருக்கும் வணக்கம். ரங்கராஜ் பாண்டே இந்த தந்தி டிவியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். ரொம்ப பிரமாதமான ஒரு ஆங்கர். எப்படின்னா ரங்கராஜ் பாண்டேவுக்கு முன்னே வந்து யாரும் அந்த சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து இந்த அளவு ஹாஷாக கேள்வி எழுப்பியிருப்பாங்களா அப்படின்னா யாரும் கண்டிப்பாக அது மாரிலாம் கேட்டிருக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து சீஃப் கெஸ்ட்டுக்கு சாதகமாக தான் கேள்வி கேட்பாங்க. ஆனால் ரங்கராஜ் பாண்டே வந்து இந்த மீடியாவிலேயே ஒரு புது விதமான விஷயத்தை புகர்த்தினார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் கெஸ்ட் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே மாறி கேள்விகளை தொடுப்பார். அதனால் அவருடைய கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் நிறைய பேர் வந்து திண்டாடி இருக்காங்க. இதில் ஒரு ஹைலைட்டான இன்டர்வியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐயா வீரமணியை எடுத்தது, சுபவிதியை எடுத்தது, அதற்கு பிறகு வந்து ரொம்ப பெரிய அளவில் கான்ட்ரவர்சி வந்தது, பழக்கருப்பையா அவர் பாதியிலே எழுந்து போனார். இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸை சொல்லலாம். லேட்டஸ்ட்டாக சின்மை இன்டர்வியூ, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து எப்படின்னா, இது வரைக்கும் அவங்கள ஒரு கோணத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இவர் கேட்குற கேள்விகளை அவங்களால எதிர்கொள்ள முடியாது. அவங்க சங்கடப்படுற விஷயங்கள், இது வந்து டிஆர்பிக்கும் யூஸ் ஆச்சு, ரங்கராஜ் பாண்டியை திட்டத்திட்ட பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துச்சு. திடீர்னு ஒரு போன வாரம் என்ன நடந்ததுன்னு தெரியல, தந்தி டிவியை விட்டு வெளியில் வராரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. அது ரங்கராஜ் பாண்டியவே உறுதி பண்ணினார். அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து வேறு ஏதோ சேனலில் சேர்றாரு, வேறு ஏதோ கட்சியில் சேர்றாரு அப்படிங்கும்போது அதுக்கும் ஒரு விளக்கம் அளித்து ஒரு வீடியோ கொடுக்குறாரு. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் ஆக்சுவலாக என்னென்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரங்கராஜ் பாண்டி வந்து ரஜினி கட்சியில் சேர்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு எப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், ரங்கராஜ் பாண்டே வந்து இது வரைக்கும் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களோட கேள்வி கணைகளை தொடுத்து வச்சுருக்காரு. இவங்க ரெண்டு பேரும், ஆனால் ஐ திங்க் ரஜினிகாந்த் அவர் பேட்டி எடுத்த மாதிரி எனக்கு தெரியல, இவங்க இவருக்கு ரஜினி கட்சிக்கு ரங்கராஜ் பாண்டே ஆலோசகராக வராரு அப்படின்னா கூட அது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் போல இருக்குது. இன்றைக்கி பர்டிகுலராக ரங்கராஜ் பாண்டே இதுக்காக ஒரு விளக்கத்திற்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் தலைவர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாரு ரஜினிகாந்த். அப்படியே அந்த யூகங்கள்லாம் நம்ம அதை ஆனால் அலசி பார்க்கும்போது ரங்கராஜ் பாண்டே வந்து ரஜினிகாந்த் கட்சியில் சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இருந்தால் அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, ரங்கராஜ் பாண்டே கேள்வி கலைகள் அந்த மாதிரி வச்சா கூட கொஞ்சம் பிரில்லியண்ட்டான ஒரு பர்சன் தான். இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அரசியலுக்கு வரும்பொழுது, ஆனால் ரங்கராஜ் பாண்டேவை கார்னர் பண்ணுறதுக்கு என்ன விஷயத்தை யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த மதம் வச்சு அந்த பிஜேபி பின்புலம் உள்ளவர், ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு கார்னர் பண்ணாங்க சில பேர். அப்படி பண்ணால் கூட எந்த மனிதனும் ஏதோ ஒரு மதத்தில் பிறந்து தான் இருப்பான் அப்படிங்கிறதுனால அது ஒரு பிரச்சனையாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்தின் கட்சியில் வந்து ரங்கராஜ் பாண்டே சேர்ந்தார்னா அது ஒரு நல்ல ஷைனாக இருக்கும் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஆட்களுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள். ரங்கராஜ்